சித்தாந்த விசாரணை நடத்துபவர் பரமநாதன் அச்சுதராஜா, மெஞ்ஞான் ஆசிரியர், உலக சமாதான ஆலயம் யாழ்ப்பாணம். ஒளியும் ஒளியும் தான் என்னது? ஆத்மா. அப்ப அது என்ன செய்யும்னா, அந்த மனதில் உள்ள எண்ணங்கள் சிந்தனைகளை தாண்டி போகக்கூடிய அடுத்த ஒரு ஃபீல்டு இருக்குதானே. மன வெளியை தாண்டணும், ஒரு வெளியை ஒன்று இருக்குல்ல, சிந்தனை தொழிற்படுற வழி. அந்த சிந்தனை தொழிற்படுற வழியையும் தாண்டி போறேன்டா இந்த நாதத்தை பிடிக்கும். சரியா? நாதம் கொண்டு போய் சேர்க்கும். நாதத்தை பிடிச்சு கொண்டு போனீங்கண்டா உங்களுக்கு வந்து இந்த மனதை தாண்டி வெகு இலகுவால் போயிடலாம். ஒரு ஓசையால் ஓங்காரத்தில் லயிக்கலாம். அல்லாடி ஒரு வெளிச்சத்தை பார்த்து அந்த தீப ஒளியில் அப்படியே மனதை கொண்டு போய்க்க மனதை கடந்து போகலாம். சுலபமான வழி கண்ணாடி தியானம். உங்களோட உருவத்தை அப்படியே பார்த்து கொண்டு இருக்கிறது. தீபத்தை வச்சு தியானிக்கலாம். இல்லாட்டி ஒரு சத்தத்தை, நாதத்தை கேட்கலாம், ஓசையை கேட்கலாம். ஓசை ஒளியெல்லாம் ஆனால் நீ என்று தான் சொல்லப்படுது. இந்த அலை 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 ஓசையை கேட்கலாம். இல்லாட்டி தண்ணி விழுகிற சத்தம் கேட்கலாம். காற்று வீசுகிற சத்தம் கேட்கலாம். உள்ளுக்குள்ளே கூட இதயம் வேலை செய்கிற சத்தத்தை கேட்கலாம். உள்ளுக்கே இருக்குது, ரத்தோட்டங்கள் ஓடுற சத்தத்தை கேட்கலாம். ஒவ்வொரு சக்கரத்துலேருந்து ஒவ்வொரு சத்தம் வந்து கொண்டு இருக்குங்க. மூலாதாரத்தில் இடி மின்னல் மாதிரி இருக்குது. அங்கால சன் தண்ணி ஓடுற ஓசை கேட்கும். மணிபூரத்தில் நெருப்பெரியக்க ஒரு சத்தம் சீண்டு வரும். அதான் சிவ நெருப்பு அரியக்க ஒரு சத்தங்க. காட்டு வீசக்க ஒரு சத்தம் கேட்கும். புல்லாங்குழல், மென்மையான யாழ், வீணை, அப்படியான ஓசைகள் வந்து அதிகரித்து கொண்டு போ. அது எல்லாம் எல்லாம் உங்களோட உடம்புகளுக்குள்ளே இருக்குது. சகல விதங்கள் எல்லா வெளியால் உள்ள அனைத்தும் உங்களோட உடம்புல இருக்குது இல்லையா? அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில், ஆஸ் எபோவ் சோ பிலோ சித்தர்கள் சொல்லியிருக்கிறார். என்றபடியா முதல் உங்களுக்குள்ளேயே எல்லாம் அமைஞ்சிருக்கிறன்ற உங்களை அறிகிறது தான் ஞானம். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. தன்னை அறியாமல் தானே கெடுகின்றார். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தார். அதுக்கப்புறம் நீங்கள் தான் கடவுள், நீங்கள் தான் இறை. உங்களோட உடம்பு தான் என்னது? பீடம். உயிர் தான் சிவலிங்கம் இல்லையா? அப்போ உங்களையே நீங்கள் என்ன செய்யணும்? வணங்கி கொண்டிருக்கணும். வெளியாலையும் இருக்குது, உள்ளுக்காலையும் இருக்குது. வெளியால் பார்த்துட்டு உள்ளுக்க பார்க்கணும். வெளியால் வார ஜோதியை பார்த்துட்டு உள்ளே வார ஜோதியை இணைக்கும். வெளியால் வார ஜோதியை வைத்து உங்களோட ஆத்ம ஜோதியை தூண்டணும். அதுதான் வழிபாடு. சரியோ? அப்போ இந்த காமா வேவ்ஸை உருவாக்கணும். மூளையின் எல்லா பகுதிகளையும் செயல்படுத்தணும். பூரணமாக வாழணும். சரியோ? அப்போ அதுக்குரிய பயிற்சிகள் தியானமும் இந்த செல்ஃப் இன்குவரி என்ற இந்த சித்தாந்த விசாரம். இந்த சித்தம் பற்றிய கேள்வி தான் ஆன்மீகம். சித்தம், சரியோ? சித்தம் பற்றி தான் கேள்வி தான் ஆன்மீகம். இந்த சித்தம் தான் உங்களோட ஞாபகம், பதிவுகள். அந்த பதிவுகளை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அகற்ற 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 நீங்கள் வந்து இறைநிலை, தேவநிலையை அடைவீர்கள். சரியோ? அதுக்கு தொடர் பயிற்சி செய்யணும். தியானத்தில் இருக்கணும். அந்த ஆழ்மனதில் உள்ள பதிவை மேலே கொண்டுருவோம். தியானம் செய்ய வரும் பதிவு, வரும் மேலே வரும். அந்த பதிவை எடுத்து விசாரம் செய்யணும். இதால் நன்மையா, ஏதாவது பலன் இருக்கா? தேவையில்லையாண்டா டிலீட். தேவையில்லை, எனக்கு தேவையில்லையது, அவுட். அடுத்த சிந்தனை அப்படியே ஆழ்மன தசி தண்டோணும். அப்படியே அந்த ஆழ்மன பதிவுகள் அகற்றி அகற்றி என்று வரைக்க ஒரு கட்டத்தில் நீங்கள் வந்து தூய்மையாக வந்துடுறீங்க. அது புற செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. மனதில் நினைக்கிறது அப்படியே நடக்கும். அது சொல்லப்படுது என்னென்று, அமிர்தம் நிலை மாறும் உடம்புல. காமதேனு கற்பக விரிச்சம் பஞ்சசந்தன்யம் கேட்கும் காதில். அப்போ ஒரு மரண பயமும் இல்லாமல் போயிடும். கேட்டது அப்படியே நிறைவு. அந்த நிலை தான் நாங்கள் அடைகிற இறுதிநிலை. இந்த வள்ளலார் பெருமான் சொல்கிறார் வந்து, இந்த சித்தாந்தம் வேதாந்தம் ரெண்டும் தத்துவங்கள் வேறு. வேதாந்தம் துறவு மார்க்கத்தை தான் முன்னுரிமை. ஒரு துறவு எடுத்தோடனே துறவுக்கு போகுது. சித்தாந்தம் எல்லாம் அனுபவிச்சு இல்லறத்தை தான் எல்லாம் அனுபவிச்சு. துறவும் இருக்குது சித்தாந்தம் இதில், எல்லாத்தையும் அனுபவிச்சு போகணும்னு சொல்லுது. தத்துவங்கள் வேறு, ஆனால் அனுபவம் ஒன்று. ரெண்டும் அனுபவம் ஒன்று. அதை வள்ளலார் சொல்கிறார் என்னென்னா, இந்த ரெண்டும் ஒன்றாக நான் வாழ சொல்கிறது சமரச சன்மார்க்கம். அதுதான் எங்களோட சனாதன தர்மம் வந்து சனாதன சன்மார்க்கம். அங்கே வந்து வேறுபாடு இல்லாமல் இருக்கிறது. ஜாதி மத
ஒன்றும் வேறு ஒரு வேறுபாடும் இல்லாத சனாதன தர்மம், சன்மார்க்கம். அங்கு அவர் என்ன சொல்றார் வள்ளலாரண்டா, முக்தி என்பது முன்னொரு அனுபவம், முன்னொரு சாதனம். முக்தி என்பது முன்னொரு சாதனம், சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம். சரியா? நாங்கள் இப்போ நீங்கள் உங்களோட எய்மெண்டாக என்ன சொல்கிற முக்தி தான் சொல்கிறீர்கள். நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? உங்களோட எய்மெண்டாக இருக்குது முக்தி அடையணும். இந்த உடம்பு தரப்பட்டது முக்தி அடையே என்ன நினைக்கிறீங்க? வள்ளலார் சொல்கிறார் அது முதல் படி. முக்தி அடைகிறதுன்ற அந்த எண்ணம் முக்தி முதல் படி. அப்போ இறுதிப்படி என்ன? சித்தி. சித்தி அடைகிறதான் உங்களோட இறுதிப்படி, அடுத்தபடி. அப்போ முதல் நீங்கள் முக்திய முன்னொரு முன்னொரு சாதனம், முக்தி என்பது முன்னொரு சாதனம் முதல் படி, சித்தி என்பது இறுதிப்படி. அப்போ சித்தி அடைகிறதுக்கு தான் எங்களுடைய இது. அதாவது ஐந்தொழில் ஆற்றும் வெள்ளமே அடையும், நானே இறைவனாக மாறணுமென்று தான் வள்ளலார் சொல்கிறார். நீங்களே உங்களுக்குள்ள அந்த இறை தன்மையை உணர்ந்து நீங்களே இறையாக ஐந்தொழில் படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் வந்து உங்களால் செய்ய முடியும்னு சொல்கிறார் வள்ளலார். அதை செய்தார், செய்து காட்டினார், சொன்னதை செய்து காட்டினார். இறந்தவர்களை திருப்பி உயிரோடு எடுத்து கொடுத்தார். அப்போ அந்த முக்தி அடையணும் என்றதை விட்டுட்டு சித்தி பெறணும் என்று இருக்கணும் நீங்கள். அப்போ முக்தியோடு நிப்பாட்டாமல் அங்காலையும் தொடரும் என்று வள்ளலார் பெருமான் சொல்கிறார். 200 ஆண்டுகளுக்கு முதல் உள்ள வள்ளலார் பெருமான் நிறைய திருவருட்பாண்டு அவற்றை அந்த அகவலில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறார். என்னென்ன மாதிரி இறைவனை அடையணும், என்னென்ன மாதிரியான ஞான இதுகள் இருக்குது, அதே மாதிரி எத்தனை அமிர்த நிலைகள் இருக்குது, சித்தி நிலைகள் எத்தனை இருக்குன்னு எல்லாம் விபரமாக சொல்கிறார். நீங்கள் திருவருட்பா வந்து படிக்க பாருங்க, தமிழில் தான் இருக்குது வடிவாக விளாங்கும். சரியோ? இப்போ அதில் வந்து இதை போவோம். இப்போ நாங்கள் வந்து இந்த காமா வேவ்ஸுக்கு வருவோம் திரும்ப. காமா வேவ்ஸை உருவாக்கணும். இந்த காமா வேவ்ஸை உருவாக்குனாத்தான் அன்பு, அதுதான் அன்புன்னு சொல்கிறோம். அன்பு நிலை இதயம் வந்து பூர்ணமாக ஈர்க்கிற தன்மையப்படும், இந்த ஈர்ப்புத்தன்மை அதிகரிக்கும். ஈர்ப்புத்தன்மை அதிகரிக்க இந்த அன்பு என்ன செய்யும்னா எல்லாவற்றையும் ஈர்க்கும். நீங்கள் விரும்பினதை ஈர்த்து கொண்டு வரும் இந்த காமா வேவ்ஸில். அன்புக்கு வந்து எல்லாரும் அடைக்கும் தாழ்ப்பாக இருக்கும்னு தான் சொல்கிறாரு. அன்புக்கு முண்டும் அடைக்கும் தாழ்ப்பா என்ன, அன்புக்கு மிருகங்கள் கூட என்ன செய்யும், அன்பாக இருந்தீங்கன்னா கீழ்ப்படியும். ஏன்னா அந்த ஈர்ப்பு சக்தி காந்த ஆற்றல் ஈர்த்துக்கொள்ளும். இப்போ அன்பு பெருக பெருக இந்த சக்கரம் வேலை செய்யும் நன்றா இதயம், அங்கே வந்து ஈர்க்கிற ஆற்றல் அதிகரிக்கும். இப்போ இந்த தியானத்தில் வந்து இன்றைக்கு வந்து எண்ணங்களை பற்றி சொன்னாங்களே, எண்ணங்கள் வந்து நன்றாக தூய்மையாக இருக்கணும். அதுக்கு இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது? சர்வேஷாம் சிவஸ்டிக் பவந்து. முதலாவது சொல்லப்படுறது நியதியை சொல்லுது, கவலைப்படாதேங்கோ. இந்த உலகம் வந்து மிருகமும் இருக்குது, மனிதனும் இருக்குது, தேவனும் இருக்கிறாங்க, அசுரன் எல்லாம் இருந்தாலும் மற்றவனை துன்பப்படுத்துகிற அசுர இயல்பும் கலந்து தான் இந்த உலகம் இருக்குது. அதை முதல் நீங்கள் அறியணும். கவலைப்படவும், நான் எல்லாம் நல்லதே செய்கிறேன், எனக்கு ஏன் துன்பம் பெறுது, ஐயோ அந்த அமைதியான அந்த மானம் இந்த புலி வேட்டையாடுதே என்று கவலைப்படக்கூடாது. நியதி எல்லாம் நியதி, இந்த 3-4 சேர்ந்தது தான் இந்த உலகம். அதை விளங்கி கொள்ளணும். சர்வேஷாம் சுவஸ்தி பவந்து. நீங்கள் வந்து மையத்தை நோக்கி போகணும், அதுதான் அந்த சிந்தனை. சுவஸ்டிக்காவில் மையத்தில் இருக்குத்தானே அந்த ஒருமை, சிங்குலாரிட்டி, அத்வைதம், அதுக்குள்ளே போகணும். இதுகளை விட்டுட்டு அதுவும் கூட சிந்தனை முழுக்க நடுவில் இருக்கும். சரியோ? ஸ்வதிக் பவந்து. சர்வேஷாம் சாந்தி பவந்து. சர்வேஷாம் என்றா என்ன செய்யணும்டா? சாந்தி பவந்து. சாந்தி என்றது என்ன? ஒரு அமைதி நிலை. உங்களோட ஜீன்ஸ் எக்ஸ்பிரஷன் எல்லாம் அமைதி நிலைக்கு வரணும். அதாவது உங்களோட டிஎன்ஏன்ற விருப்பம் நிறைவேறும். சரியோ? உங்களோட டிஎன்ஏன்ற விருப்பம் என்னவா இருக்குது, ஆசை என்னவா இருக்கு, ஆசையற்ற நிலைக்கு போகணும். சரியோ? இப்போ சாந்தி பவது. இப்போ அந்த ஆசையற்ற நிலையில் ஜீரோ ரெசிஸ்டன் என்ற அந்த எதிர்ப்பு அற்ற நிலைக்கு போகணும். உங்களோட உடம்பில் எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல்
இருக்கின்ற சீரோ ரெசிஸ்டன்ட் நிலைக்கு போகணும். சாந்தி பவந்து எப்படி இப்போ இருக்கணுமெண்டா, நீங்கள் பாருங்க, ஒரு மரக்கட்டை வந்து கடலில் மிதங்குதுன்னு வையுங்க, அது எந்த ஒரு முயற்சியும் செய்யல, அப்படியே அலைக்கேற்ற மாதிரி என்ன செய்யுது, மிதந்தோணும். அதே மாதிரியும் கூட மனமும் பெறணும், பிரபஞ்சத்தில் போகு போகணும், போகிற மாதிரி போகணும். ஒரு சிறகு, ஒரு ஒரு பறவைன்ற ஒரு சிறகு வந்து எப்படி வருதுன்னு பாருங்க, ஒரு பறவை வந்து பறக்கேக்க சுவடுகள் விடுகுதா, அடையாளம் விடுகுதா, நாங்கள் நடந்தால் தெரியும் அடையாளம் இருக்குது. அப்போ அடையாளமற்ற நிலை, இலகுவான தன்மை, பாரமற்ற நிலை, எதிர்ப்பு ஆற்றல் இல்லாத நிலை அடையும், அதுதான் சாந்தி பவந்து. சரியா, சர்வேஷாம் பூரணம் பவந்து. சரியா, பூரணம் என்று சொல்கிறது வந்து அந்த இறுதி நிலையை அடையணும், ஒரு நிறைவை அடையணும், எங்களோட நிறைவை அடையணும். அடுத்தது வந்து சர்வேஷாம் மங்களம் பவந்து, இதுதான் முக்கியமானது. மங்களம் பவந்து என்று சொல்லப்படுது. இந்த மங்களம் என்று சொல்கிறது என்னது, இது வந்து சமஸ்கிருதத்தில் வந்து இந்த தலைமையர் பெற்றால சொல்கிறது, பாபாஸ் மேலே சொல்கிறது மங்களம். ஏனென்று சொன்னால், இந்த மனதில் இருந்து சிந்தனை வளர்ந்து கொண்டே இருக்கும், எண்ணங்கள் ஊச்சி கொண்டே இருக்கும், நீங்கள் என்ன செய்யணும், குரோப் பண்ணி வெட்டி 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 விடுவோம். சரியா, மங்களம் பவந்து. இந்த எப்படி தலைமையர் வளர்ந்து கொண்டு இருக்க, நாங்கள் எப்படி அதை குரோப் பண்ணி விடுற மாதிரி இந்த சிந்தனைகள் வர வர நாங்கள் என்ன செய்யணும், அகற்றி கொண்டு இருக்கணும். அப்போ இந்த ஒவ்வொரு தலைமையிலும் என்ன சொல்லுவோம், மெமரி, மெமரியை வச்சிருக்கும், ஞாபகத்தை வச்சிருக்கும். அப்போ என்ன செய்யணும், முட்டையடிச்சிட்டா போயிடும், எல்லாட்டையும் ஞாபகம் வேணுமெண்டா என்ன செய்யணும், ஜடாமுடி வளர்க்கும், எனக்கு இந்த ஞாபகம் வேணும், என் பரம்பரை வேணும், என் இது வேணும், என் ரெடிஷன் வேணும்னு சொன்னால் என்ன செய்யணும், ஜடாமுடி வச்சால் அந்த ஜடாமுடிக்குள்ளே என்ன செய்யும், ஞாபகம் இருக்கும். எனக்கு ஞாபகமே வேண்டாம், எனக்கு மெமரி வேண்டாம், நான் என்ன இலக்கணுமெண்டா பிக்கு மாதிரி, பிக்குகள் செய்கிற மாதிரி புத்த மார்க்கத்தில் தலைமையிலே வெட்டி போட்டு போகிறது, எனக்கு எந்த ஒரு ஞாபகம், பழைய நினைவுகள் வேண்டாம், பழைய சிந்தனை வேண்டாம், எனக்கு வேணாம் புது மனிதனாக மாறப்போம். நீங்கள் ரெடிஷனெல்லாம் வந்து எல்லாத்தையும் நான் வச்சிருக்கணும், என்ற இதுன்னு சொன்னால் பெரிய ஜடாமுடியோடு நான் சிவன் என்றால், எனக்கு ஒரு ரெடிஷன் இருக்குது, எனக்கு ஒரு தத்துவம் இருக்குது, எனக்கு ஒரு இது இருக்குது, அந்த பாரம்பரியத்தை நான் வச்சிருப்பேன்டா வச்சுக்கொள்ளலாம். ரெண்டு மூன்று, மலித்தலும் வேண்டாம் நீட்டுதலும் வேண்டாம். திருக்குறள் சொல்லுது, உள்ளபடி செய்ய செய், எது கூடாதனவைய விட்டு எது நல்லவை என்று சொன்னதை செய்தீங்க வேண்டாம், நீட்டவும் வேண்டாம் மடித்தலும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார் திருக்குறள் ஞானி. திருவள்ளுவர் சொல்கிறார், அதே மாதிரி நீட்டுதலும் வேண்டாம் மடித்தலும் வேண்டாம், நீங்கள் வந்து இந்த சிந்தனை மூலம் உங்களை திருத்தி கொண்டீங்கன்னா ஒன்றும் தேவையில்லை. அப்போ இந்த மெமரி இருக்குது இந்த தலைமையில், டிஎன்ஏ தெரியும், இந்த தலைமையை வச்சும் கூட ஹிஸ்ட்ரி எடுக்கலாம், மரபணுவில் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் இந்த பதிவுகள் இருக்குதுல்ல, சரியா, சாதாரணமானது அல்ல தலைமையர். அந்த பதிவுகள் மெமரியை நீங்கள் என்ன செய்யணும், இல்லாமல் செய்கிறதா இந்த சித்தாந்த விசாரணை. சித்தத்தில் பதிஞ்ச அந்த ஞாபகத்தை என்ன செய்யணும், பதிவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றும், அகற்ற அகற்ற இன்பம், இருக்க இருக்க துன்பமும் பாரமாயிரும். ஒரு பாத்திரம் வந்து வெற்றிடம் வெற்றி பாத்திரமாக இருந்தால் தான் அதோட பிரயோசனம் இருக்கு. இப்போ உங்களோட மனம் எப்படிப்பட்டிருக்கு சொல்லுங்க பாப்போம், நான் எனது என்ற மமதைகளால், எனக்கு ஒரு பேர் இருக்குது, எனக்கு ஒரு ஊர் இருக்குது, எனக்கு ஒரு ரிலிஜன் இருக்குது, எனக்கு ஒரு தத்துவம் இருக்குது, எனக்கு ஒரு தனித்துவம் இருக்குன்னு சொல்லி அந்த மனம் வந்து நிறைஞ்சிருக்கு, இறுகி இருக்குது, புதுசியான விஷயங்களை ஏற்றுக்கொள்ளாது. இறைவன் கூட நேரம் வந்தாலும் இறைவனை ஏற்றுக்கொள்ளலான்னா மனதில் நிறைய ஒக்கிப்பாயிட்டு, வெற்றிடம் இல்லை, கழிதலும் புதியன வேறு வேணாம். சரியா, அப்போ என்ன செய்யணும், நீங்கள் எம்டி ஆகணும், என்ன எம்டி ஆகணும், அகற்றணும். எப்படி அகற்ற போகிறீங்க, கவுட்டு கொட்டுடலாம் முறையடியா, திடீர் மாற்றம், டேர்னிங் பாயிண்ட், அதுதான் இந்த சன்னியாசம் கொள்வது, விட்டுட்டு பறக்கிறது, அப்படியான இது ஒட்டிய இதில் மாற்றலாம். எல்லாட்டையும் என்ன செய்யலாம், மெல்ல மெல்லமாக சுத்தப்படுத்திக்கணும், ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக சுத்திக்கணும். எல்லாட்டையும் என்ன செய்யலாம், ஏற்கனவே நிறைய எண்ணங்கள் கூட இருந்ததுண்டா, நல்ல எண்ணங்களால் இணைக்க 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 அந்த தீய எண்ணம் என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சமாக பவர் குறைஞ்சுண்டு போகும். இப்போ ஒரு அழுக்கு நிறைஞ்ச ஒரு பாத்திரத்துக்குள்ள நீரை வந்து நல்ல நீராக விடுங்கோ, அதுக்குள்ள அந்த நல்ல நீர் போக 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 அழுக்கு நீர் வெளியேறிக்கொண்டே இருக்கும்,
இல்லையா? ஒரு கட்டத்தில் ஃபுல்லாக வந்துடும். அப்போ சில தீய எண்ணங்களிலும் நீங்கள் ஒரு தீய சூழலில் உங்களை வந்து உருவாகியவர்களாக இருந்தாலும் இந்த நல்ல எண்ணங்களை நீங்கள் ஒவ்வொரு நாளும் சிந்திக்க 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 உங்களோட தூய இயல்பு எல்லாம் மாறி மாறி நீங்களும் தெய்வீகமானவர்களாக போவீங்க. சரியா? அப்போ இந்த சிந்தனை மார்க்கம் வந்து ஒரு மிகச்சிறந்த மார்க்கம். இறைவனை வந்து அமைதியாக கும்பிட்றதான் மிகச்சிறந்ததாக இருக்குது. சரியா? இந்த சித்தாந்த விசாரணை தான், பிரம்ம பாவனை தான் உத்தமம் என்று சொல்லப்படுது. உத்தமம், பிரம்ம, சித்தாந்த பாவனை, சித்த பாவனை. சரியா? மத்திமம், தாரண, தியானம். சரியா? இந்த வேஸ்ட் என்று சொல்கிற இது வந்து இது ஜபம். சரியா? ஆக கடைசி நிலை தான் உருவ வழிபாடு. சரியா? ஆனால் அந்த உருவ வழிபாடுகளே பக்தியாலையும் உயர்நிலை அடையலாம், அது வேற. ஆனால் இந்த சிந்தனை மார்க்கம் வந்து உங்களை இறுதி வெகு வேகமாக கொண்டு போய் சேர்க்கும். இந்த விசாரணை தியானங்கும் செய்கிறது, அப்புறம் விசாரிக்கிற தியானம் செய்கிறது, விசாரிக்கிற விசாரிக்கிற தியானம் செய்கிறது, அப்படியே உங்களை வந்து எம்டி ஆக்கிடலாம். எம்டி ஆக்குனா இந்த மிதக்கிற மாதிரி கடலில் மிதக்கிற ஒரு ஒரு பலகத்துண்டோ இல்லாட்டி ஒரு மரத்துண்ட மாதிரி நீங்கள் வந்து என்ன செய்யலாம், இந்த பிரபஞ்ச நியதிக்கு ஏற்ற மாதிரி அப்படியே அசைஞ்சு கொண்டே இருக்கிறது இன்பம். அதை என்னென்னு சொல்கிறது சரணாகதி. சரணாகதி என்று அதுதான், நான் என்ற மமதைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு நன்றியுணர்வோடு இந்த அளப்பெரும் ஆற்றல் என்று சொல்லப்படுற அந்த பிரபஞ்சத்தோடு அப்படியே சேர்றது. இரண்டரை கலத்தல் அந்த நிலை ஒரு மிக உயர்ந்ததாக இருக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு நன்றியுணர்வோடு இருக்கேக்க எல்லாம் நல்லபடியாக நடந்தோம். நீங்கள் உங்களோட முயற்சி இல்லாமே எல்லாம் நடக்கும். உங்களோட குடும்பத்தில் எல்லா செயல்பாடுகளும் நன்றாக நடக்கும். சரியா? எப்படி இந்த பிரபஞ்சத்தில் எல்லாம் ஒழுங்காக சுற்றுது, எல்லா லெவலையும் தங்க தங்கம் நடக்குது, விடிய சூரியன் வருது மறையுது, எல்லா இதுவும் என்ன நடக்குது, நியதிப்படி நடக்கிற மாதிரி உங்களோட வாழ்க்கையிலையும் எல்லாம் நியதிப்படியும் ஒழுங்காகவும் நடைபெறும். சரணாகதி பெற்றிருக்கிறேன்டா. மனதை விட்டுட்டு விக்னஸ் என்று சொல்கிறோம், அந்த சாட்சி பாவனையில் இருந்துட்டீங்கண்டா எல்லாம் சரியாக இருக்கு. மனம்தான் பிளவிடும், ஆனால் அந்த சாட்சியாக இருக்கிறது இருக்குல்லோ அதுக்கு மூன்று காலமும் தெரியும், பிறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அப்போ அது சலனப்படாது, அப்படியே சாட்சியாக இருக்கும். அந்த சாட்சி பாவனையை நீங்கள் அடைகிறது தான் இந்த தியானத்தின் விசாரணையின் இறுதி இலக்கு. அந்த சாட்சி பாவனைக்கு வந்துட்டீங்கண்டா பிறகு நீங்கள் உங்களை வந்து யாரும் ஒன்றுமே செய்யலாது, உங்களோட சந்தோஷத்தை யாரும் கெடுக்க இயலாது, ஒன்றையும் உங்களிலேருந்து பறிக்க இயலாது. அப்போ அந்த நிலைக்கு வரணும் சாட்சி பாவனை. அதுதான் விபாசனா என்று சொல்லப்படுது புத்தர்கள். அதுக்குரிய வழி ஆனா பானா சதி, மூச்சை கவனிக்கிறது. ஏனென்றால் இந்த மூச்சு, ஓகே, இந்த மூச்சு பாருங்க மெதுவாக குறைஞ்சோண்டு வரையக்க இந்த மனம் வந்து எப்படி இந்த எண்ணங்களை எல்லாம் சுற்றி இழுத்து கொண்டு அசைகிறேன்னு தெரியும். மூச்சு குறைய குறைய மனதின் அசைவு குறையும், ஒரு கட்டத்தில் இல்லாமல் போயிடும். அப்போக்கா அந்த பிரம்மத்தை நீங்கள் உணரலாம், அந்த சந்தோஷமான நிலையை உணரலாம். இப்போ இன்றைய வகுப்பில் அந்த முதலாவது சுலோகம் அதை படிவாக நினைவுபடுத்துங்க. அந்த சுலோகம் வந்து ஒரு தியானத்துக்கு இல்லாட்டி இந்த விசாரணைக்கு மிக முக்கியமாக இருக்கும் என்று சொல்லி இன்றைய அந்த விசாரணையை இதோட நிறைவு செய்வோம். இவ்வளவு நேரம் அமைதியாக கேட்டுக்கொண்டு வந்த அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பம் வழங்கிய ஆன்மீக நிலையத்திற்கும் இதை ஒளிபரப்பு செய்கின்ற ஐபிசி தொலைக்காட்சி இருக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். சந்தோஷம். சித்தாந்த விசாரணை நடத்துபவர் பரமநாதன் அச்சுதராஜா, மெஞ்ஞான் ஆசிரியர், உலக சமாதான ஆலயம், யாழ்ப்பாணம்.